இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கன்னியாகுமரி, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக கனமழை. அதிகபட்சமாக கொட்டாரத்தில் 15.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் 14 வயது சிறுமி சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். கைதான 6 பேரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள். புறநகர் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களிடமும் கருத்துக்களை கேட்டுள்ளார் விஜய். தாவேக்க செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆனந்த் பேட்டி. தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை திணிக்கும் ஒன்றிய அரசின் கனவு எக்காலத்திலும் பலிக்காது. தமிழ்மொழி சார்ந்த விவகாரத்தில் தலையிட ஒன்றிய அரசுக்கு உரிமையில்லை என்றும் தாவேக்க தீர்மானம். மதுக்கடைகளை மூடிவிட்டு அரசின் வருவாய்க்கு மாற்று திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். மாதந்தோறும் மின் கணக்கீடு, நீட் தேர்வு ரத்து, இஸ்லாமியர் உரிமை உள்பட 26 தீர்மானங்களை நிறைவேற்றியது தாவேக்க. அதிமுகவை விஜய் விமர்சிக்காததால் மற்றவர்கள் துடிக்கிறார்கள். மக்களுக்காகவே பணியாற்றி வரும் அதிமுக குறித்து விஜயால் எப்படி பேச முடியும் என்றும் இபிஎஸ் கேள்வி. தமிழகத்தில் முதன்முறையாக 19 பல்கலைக்கழகங்களுக்கு பட்டமளிப்பு விழா அக்டோபர் மாதத்திற்குள் நடத்தப்பட்டுள்ளது. 8,27,000 பேர் பட்டம் பெற்றுள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கம். சத்தியமங்கலம் அருகே ஒருவர் மீது ஒருவர் சாணியை வீசெறியும் வினோத திருவிழா. விவசாயம் செழிக்கவும் வனவிலங்கிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் கொண்டாட்டம். ஜார்க்கண்டில் ஆட்சி அமைத்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என பாஜக உறுதி. பழங்குடியினருக்கு மட்டும் விலக்களிக்கப்படும் என அமித்ஷா அறிவிப்பு. அமெரிக்காவுக்கு தலைமை தாங்க தகுதியற்றவர் ட்ரம்ப். நியூயார்க் டைம்ஸ் நாளிதழின் ஆசிரியர் குழு துணிச்சல் பிரகடனம். நியூசிலாந்துடனான 3 டெஸ்ட் போட்டியிலும் இந்தியா தோல்வி. 91 ஆண்டு வரலாற்றில் இல்லாத வகையில் 3-0 என்ற கணக்கில் சொந்த மண்ணில் தொடரை இழந்தது. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.